வந்து கர்நாடகா மறுக்கிறது. குடி தண்ணீர் ஓடிய காவிரியில் இன்று சாக்கடை ஓடுகிறது. உயர்நீதிமன்றம் சாக்கடையை விடக்கூடாது என்று சொன்னால்கூட விடுகிறார்கள். உச்சநீதிமன்றம் காவிரியிலே தண்ணீர் திறந்து விடுவென்றால் கர்நாடகா துறக்க மறுக்கிறது. அந்த கர்நாடகாவை டிஸ்மிஸ் செய்வதற்கு உரிய நடவடிக்கையை தமிழக அரசும் மத்திய அரசும் எடுக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கை. அது மட்டுமல்ல, எங்களுக்கு தண்ணீர் கொடுக்க மறுக்கிறீர்கள், உண்ண உணவு கொடுக்க மறுக்கிறீர்கள், இருக்க இடங்களெல்லாம் இடிச்சு வரக்கூடிய அதற்கு உரிய பாதுகாப்பு விவசாயிகளுக்கு இல்லை. அதனால நாங்கள் இன்று சிறுநீர் கொடுக்கும் போராட்டம் நடத்திருக்கோம். சிறுநீர் எங்களுக்கு தண்ணி தான் கொடுக்கல, சிறுநீராக நாங்கள் கொடுக்கிறோம் என்ற இந்த போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உடனடியாக தண்ணீர் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒன்று, கர்நாடக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் ரெண்டு, விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் விவசாய நகையெல்லாம் ஏலம் போகுது, வயல்லாம் ஏலம் விடுறாங்க, அதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு. இல்லை என்றால் வருகின்ற 25 மேலே மெட்ராஸ்ல போய் தொடர்ந்து 25 நாளாவது 30 நாள் 50 நாளாவது அங்கேயே உட்கார்ந்து போராட்டம் நடத்திருக்கிறோம். நாங்கள் யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் செய்யாம ஆத்துக்குள்ள வந்து அமைதியா போராட்டம். பஸ்ஸை மறிக்கல, காரை மறிக்கல, கள்ள தூக்கி அடிக்கல, அமைதியான இந்த போராட்டம் நடத்திருக்கோம். எங்களை காப்பாற்ற வேண்டியது அரசனுடைய கடமை. அல்ல, விவசாயி செத்து போட்டோம்னா இந்த மூத்திரம் குடிக்கணும், அடுத்தது இந்த விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கொள்வதுதான் எங்களுக்கு உரிய. சார், இப்ப இந்த சிறுநீர் கழிக்கு குடிக்கிறது இதெல்லாம் ஒரு எதிர்மறையான ஒரு விமர்சனம் வருது மக்கள்கிட்ட இருந்து. சார், மக்கள் வந்து எங்களுக்கு எந்த மக்கள் எங்களை காப்பாற்ற வர்றாங்க சொல்லுங்க. மக்கள் வந்து எங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமையா இல்லையா? இந்த காவிரியில் இப்படிதான் சாக்கடை ஓடிச்சா? நீங்க எல்லாம் இப்படிதான் பாத்தீங்களா சாக்கடைய? அந்த மக்கள் வந்து சாக்கடை தேக்குவாங்களா? தேக்குவாங்களா சார் சொல்லுங்க சார். சாக்கடை விட்டுருக்காங்க பாரு, உயர்நீதிமன்றம் சொல்லுக்கல சாக்கடை விடக்கூடாது காவிரியில் என்ன. யார் எந்த மக்கள் வந்து எங்களை காப்பாத்துறாங்க? எதிர்மறையான மரபுகளை உண்டாக்குறாரு என்றால் சில எப்பவுமே கட்டப்பம் எட்டப்பம் கொடுத்தா கட்டப்பம் காமிச்சு கொடுத்தாலும் எட்டப்பா. அது மாதிரி விவசாயிகளை அழிக்க வேண்டும், கார்பரேட் கம்பெனி இங்க வர வேண்டும், மரபணு மாற்றப்பட்ட விதைகளை கொண்டு வந்து வச்சா அவனுக்கு லாபம் கமிஷன் கிடைக்கும். இந்த கமிஷன் பேர் வழிகள் எல்லாம் எதிர்மறையான விளைவுகளை பற்றி சொல்லுகிறார்கள்.